விழுப்புரத்தை தொடர்ந்து தற்பொழுது வேலூர் மாவட்டத்தில் என்ன சூழல் என்பதை பார்க்கும் பொழுது, வேலூரில் பள்ளிகொண்டா பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நகர்களிலேயும் வெள்ள நீரானது சூழப்பட்டிருக்கிறது. அது குறித்த அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில பார்த்துட்டு இருக்கோம். வேலூர் மாவட்டத்தின் பள்ளிகொண்டா, அதனை சுற்றி இருக்கக்கூடிய நகர்ப்பகுதிகள் முழுவதும் தற்பொழுது வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. இது குறித்த விவரங்களுக்காக களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் தமிழரசன். தமிழரசன், வணக்கம். வேலூர்ல எந்தெந்த பகுதிகள் வந்து வெள்ள நீரால சூழப்பட்டிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களா? அவர்களுக்கான உதவிகள் சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன கள சூழல்? நிச்சயமாக கௌதமி, வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்காவிற்குட்பட்ட பள்ளிகொண்டா பேரூராட்சியின் தாழ்வான பகுதிகளான ரங்கநாதர் நகர் மற்றும் பத்மாவதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. மேலும் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில், சதுரங்கப்பாளையம் பகுதியில் இருந்து வெட்டுவானம் வழியாக பள்ளிகொண்டா ஏரி உபரிநீர் கால்வாயில் கலக்கும் கசக்கால்வாயில் தற்பொழுது நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ரங்கநாதர் நகர், பத்மாவதி நகர் உள்ளிட்ட பகுதி முழுவதும் தண்ணீர் ஏற துவங்கி வருகிறது. இதனால் தற்போது 100 மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் சுமார் 1 உயரத்திற்கு தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல பள்ளிகொண்டா ஏரிக்கும் பேயாற்றில் இருந்து நேற்று முதல் சுமார் 700 தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஏரி 1 மட்டுமே நிரம்ப வேண்டிய சூழலும் இருக்கிறது. அதுவும் ஒரு சில மணி நேரங்களில் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் பத்மாவதி நகர், ரங்கநாதர் நகர் மற்றும் பள்ளிகொண்டா தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் தண்ணீர் சூழல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மேலும் ரங்கநாதர் நகர், பத்மாவதி நகர் பகுதிகளில் வசிக்கும் 1000 மேற்பட்ட மக்கள் நீர்மட்டம் உயர்ந்து பெரிதும் பாதிக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. கோதமி, பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் வேலூர் மாவட்டமும் கடுமையாக வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பல்வேறு பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கின்றன. கள சூழல் குறித்து விவரித்தமைக்கு நன்றி.